ஹைட்வால். கடந்த 5 நாளாகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தன் பக்கமும் தன் குடும்பத்தை பக்கமும் திருப்பி வச்ச சின்ன பையனும் சுர்ஜித். ஸோ அந்த சுர்ஜித் யார், அந்த சுர்ஜித்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பட் அதே தனி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுர்ஜித்துக்கு கடைசி தருணத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயமும், பட் அதே நேரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்த லைவான விஷயத்தை டிவி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில், அதாவது நைட் நேரத்தில் பார்த்துட்டு இருக்கிறப்ப, நம்ம கண்ணை சத்த நேரத்தில் வந்து மூடி மறைச்சு அந்த பையனை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவாங்க. ஸோ அதே நேரம் இந்த வீடியோ வந்து அரசு சார்ந்த ஒரு சில விஷயங்களும் சமூக சார்ந்த ஒரு சில விஷயங்களும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் மனப்பரப்பகுதி மட்டும் தான் விஷயம் நினைச்சா நீங்கள் கவனிக்கிறப்ப, ஸோ அப்படி பண்ணி கிடையாது. நம்ம டோட்டலாக நம்ம இந்தியாவில் வந்து பீகாரில் நடந்திருக்கு. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாவட்டத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு. பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா 150 அடியில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து உழுந்துரு. இதே விஷயம் நடந்துச்சு, நம்ம சுர்ஜித் நடந்த மாதிரி தான் அந்த பையன் நடந்துச்சு. அதை கவனிக்கிறப்ப 150 அடி ஆழத்தில் போர் வேலை மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன பையனை காப்பாற்றிட்டு கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கு மேலே ஆச்சு. ஸோ அதை காப்பாற்றியும் அந்த பையன் வந்து இறந்து போயிட்ட விஷயம் தான் கிடச்சிருக்கு. பட் அதே என்ன பார்க்குறப்ப, தெலுங்கானா மாவட்டத்தில் 230 அடி போர் வேலை மாட்டிக்கிட்ட சின்ன ஒரு பெண் குழந்தை காப்பாற்றிட்டு கிட்டத்தட்ட 2 நாளுக்கு மேலே ஆச்சு. ஸோ இவங்க பண்ண மாதிரி, அதாவது சுர்ஜித் பண்ண மாதிரி எந்த ஒரு இது ரிக்கியதன் மூலமா எந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் இது பண்ணவே இல்லை. சாதாரண ஒரு சில விஷயங்கள் டெக்னிக்கல் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. பட் அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இந்தியா தாண்டி ஃபாரின் கண்ட்ரியில் போகிறப்ப சைனாவில் வந்து 300 அடி ஆழத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒரு பையன் மாட்டியிருக்கான். ஸோ அந்த பையனை காப்பாற்றுக்கு 2 நாள் ஆகல, 3 நாள் ஆகல, 1 நாள் ஆகல. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சில மணி நேரத்துலேயே வந்து அந்த குழந்தைய காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு ஷாக்கிங் கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் வெளிநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வித்தியாசமாக இருக்கு. இதுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்க அப்படின்னா, சைனாவில் பண்ண அளவுக்கு ஒரு சில டெக்னிக்கல் விஷயங்களை வந்து இந்த தமிழ்நாடு யாரும் பண்ண கிடையாது. ஸோ அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு சுஜித் வந்து நம்ம சுஜித் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக உயிரோடு இருந்திருப்போம் அப்படிங்கிறது நான் இதை சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தனி விஷயம் என்ன நினச்சிங்கன்னா, சுர்ஜித்தை எப்படியாவது காப்பாற்றணுங்க பேரில் வந்து பல சோஷியல் மீடியாஸ்லாம் ஒரு சில ஐடியாஸ்லாம் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஐடியாஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்குறப்ப யாரும் அதை பண்ணவே விடல. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதே ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, சுர்ஜித்தை காப்பாற்றுக்காக எவ்வளோ விஷயங்கள் வந்து தமிழ்நாடு வந்து ஒன்றே ஒன்று ஒரு சில மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிக்கி இயந்திரம், இந்த ரிக்கி இயந்திரம் வந்து இருக்கிறதுல வந்து போர் போகிறது பெரிய இதான் ஹை லெவல்னு சொல்லுவாங்களே, போர் கடைசின்னு இந்த விஷயமா டக்கு டக்குன்னு சீக்கிரம் ஓட்ட போகிறதுக்கு விஷயம் வந்து இந்த ரிக்கி இயந்திரம் தான். இந்த ரிக்கி வந்து எதுக்கு அதிகமாக பயன்படுத்தும் அப்படின்னா, பல சுரங்கப்பாதையில் வந்து ஓட்ட போகிறதுக்கும் பல பாறைகளை வந்து ஒரு டக்கு சொல்றது ஒரு மணி நேரத்தில் 12 துருத்து ஓட்ட போகிற அளவுக்கு வந்து இந்த ரிக்கி இயந்திரத்துக்கு வந்து அந்தளவுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அப்படி இருந்தும் ஏன் இந்த சுர்ஜித்தை காப்பாற்றுக்கு மட்டும் இவ்வளோ டைம் ஆச்சு, அதாவது 8 மணி நேரத்தில் வந்து ஒரு 5 அடி தான் இந்த கேப் வந்துருக்கு அப்படிங்கிறப்ப கவனிச்சு பாருங்க. ஸோ அதே நேரம் வந்து எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் ஈஸியாக உடைக்கக்கூடிய இந்த ரிக்கி இயந்திரம் வந்து 8 மணி நேரத்துக்கு வெறும் 5 அடி மட்டும் தான் ஆழமான ஒரு ஓட்டையை போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்திரிக்கு முண்டலாக்கு நீங்கள் கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் போனாலும் கடைசி நேரத்தில் சுஜித் இருக்கிற அளவுக்கு வந்து ஓட்டையை போட்டுட்டு ஸோ அந்த இடத்துல வந்து குழந்தைய காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல வந்து எண்ட் ஆஃப் பகுதிக்கு, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே இந்த குழந்தை எங்கே வந்துச்சோ அந்த இடத்துக்கு குழந்தைய தூக்குறாங்க அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல ஏன் எந்த ஒரு ஃபோட்டோவும் எடுக்கலை, அந்த குழந்தைய கண்ணால் காட்டலை அப்படிங்க கவனிச்சு பாருங்கள். ஸோ உடனே வந்து எங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஸோ அந்த ஆம்புலன்ஸ் அந்த ஓட்டையை பக்கத்தில் அந்த இடத்துக்கு, அதாவது போர்வெல் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அங்கேருந்து அந்த குழந்தைய வந்து உடனே தூக்கி ஆம்புலன்ஸ் ஏற்றுற மாதிரி எப்படி அது ஃபுல்லாக கவர் எந்த ஒரு உடம்பு காட்டல. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அழுகிற நிலையில் வந்து அந்த பையன் இருக்காப்புல. ஸோ அந்த பையனை வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், பட உடலை வந்து பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு சார் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க சொன்ன விஷயம் தான் இந்த விஷயம் வெறும் கிடையாது. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உடனே ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்றுறாங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸ் ஒரு நேரம் எங்கே போகுது அப்படின்னா, பிரேத பரிசோதனைக்கு போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு எல்லா விஷயங்களும் நடந்து உடனே அங்கேயே வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்க முறையில் எப்படி வந்து அடக்க பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு அடக்கஸ்தலம் பெட்டியை வந்து உருவாக்கி உடனே அந்த குழந்தைய போட்டுருந்து கடைசியில் வந்து அந்த குழந்தைய வந்து காலை நேரத்தில் வந்து தூக்கிட்டு வராங்க. கவனிச்சு பாருங்க, குழந்தை யாரும் பார்க்கல, அந்த அப்பா அம்மா யாரும் பார்க்கல, பார்க்குற அளவுக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப அழகிருக்கு. ஸோ பார்க்குற மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி கருத்து சொல்லிவிட்டு நாங்கள் அப்பா அம்மா இருந்து எதாவது சொல்லிட்டு யாரும் பார்க்க அளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் கவனிக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது, சுஜித்தை வந்து எடுத்தாங்களா இல்லையா? ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பீகாரில் வந்து குழந்தை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அதுக்கான ஆதாரமான ஃபோட்டோ இருக்குது. தெலுங்கானா மாவட்டத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து குழந்தை வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு ஆதரவு ஃபோனோ எடுக்கிற ஃபோட்டோ இருக்குது. சைனாவில் 300 அடி ஆழத்தில் வந்து குழந்தைய வந்து எடுக்கிறாங்க, அதுக்கு தகுந்த அப்படி ஃபோட்டோ இருக்குது. பல எக்ஸ்ட்ரா எவ்வளோ விஷயங்கள் நடந்த போர்வெல் தூக்கிற குழந்தைகள்லாம் ஃபார் எக்ஸாம் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா ஃபோட்டோவும் ஆதரவு போன விஷய நேரத்தில் வந்து சுர்ஜித்தை மட்டும் ஏன் காட்டலை, என்ன ரீசன்,
ஸோ அழுகின உடம்பாக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துருக்கோங்களா? ஸோ எடுக்கிற அளவுக்கு எந்த விஷயமே வெளியே ஃபுல்லாக கவர் பண்ணணும், எதுக்கு மறைச்சி மறைச்சி இது பண்ணணும்னு எனக்கு தெரிய வரல. இது ஒரு பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ இந்த டவுட் வந்து எல்லா மக்கள்கிட்ட இந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ டோட்டல் தமிழ்நாடு வந்து ஒரு குழம்பு பெருக்க விஷயமா இருக்குது. இதில் உள்ள மரபணு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம எதற்கும் தெரிய வரல. ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வகையில் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஆதாரப்பூர்வமும் விஷயமும் இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தெரிய வரல. உடனே நம்ம மக்கள் எல்லாமே பையன் கீழே விழுந்தப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரே பா சுஜித் சேவ் பா சுஜித் போட்டுட்டு ஒரு சில சேட்டை செய்கிறாங்க. இறந்த பிறகு வந்து ஒரு சில பாவமான சொல்லஸில் வச்சு வச்சுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி விஷயம் கவனிச்சு யாரும் பார்க்குறாங்க, யாரும் பார்க்கறது கிடையாது. ஸோ இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் சுஜித் ராணத ஒரு பெரிய ஒரு அவல நிலைன்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் விஷயம் எடுத்துட்டாலும் இந்த பையனுக்காக இந்த மாதிரி விஷயத்தில் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு, மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா இதுக்காக ஒரு போராட்டம் வைப்பாங்க. ஸோ போராட்டம் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் இருக்காங்க அப்படின்னா ஒரு 1 hour வந்து போலீஸ்லாம் சரணியை சுற்றி வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ அதே நேரம் வந்து ஒரு அடுத்த 1 hour வந்து அந்த அந்த கூட்டத்தை கேங்கிட்ட வந்து பேசி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கல அப்படின்னா அடுத்த 1 hour வந்து ஃப்ரெண்டில் இருக்கிற ஒரு 50 பேர்த்த மட்டும் ஒரு வேனில் ஏற்றுருவாங்க, மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து அடித்து விரட்டுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க, எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி விஷயம் நடக்குது? ஸோ இதுக்கெல்லாம் காரணமான ஆள் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மக்களா? ஸோ ஓகே, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டா? ஸோ அவங்களும் இல்லை. முக்கியமான விஷயங்கள் இவங்களாம் தாண்டி விஷயம் என்னென்னா பெற்றோர் தான், பேரண்ட்ஸ் தான். இப்போ கூட பாருங்கள் காலையில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே நாடகம் பார்த்துட்ருக்காங்க. தன் குழந்தை வந்து என்ன எங்கே போகுது என்ன ஆகுதுன்னு தெரியாமல் பாத்ரூமில் போய் ஒரு குழந்தை வந்து ஒரு டேங்கில் வந்து வலுக்கி விழுந்து உள்ளே வந்து செத்து போயிருக்கு. கடைசி குழந்தைங்க தேடுறப்ப பாத்ரூமில் கடைசி பாத்ரூமில் போகிறப்ப தான் அந்த குழந்தை வந்து இறந்துக்காங்க தெரிகிறப்பறம் தெரிஞ்சிருக்கு. நம்ம நடங்க பார்த்தனால்தான் நம்ம குழந்தை வந்து நம்மளால் கவனிக்க முடிஞ்சுட்டு அப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் முன்னாடியே வந்து கவனித்து கேர்ஃபுல்லாக உங்கள் குழந்தைய பாருங்க. ஏன் அப்படி செய்து சொல்ல வரேன்னா நமக்கப்புறம் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழக்கூடிய சின்ன உயிர் தான் நம்ம பிள்ளைங்க. ஸோ அந்த உயிரை வந்து நம்மளே எடுத்துருக்கக்கூடாது தான் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட பிள்ளைங்கள வந்து ஏதாவது ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ அது காரணம் வந்து தமிழ்நாடு மக்களும் இருக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களாக மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாமே உங்கள் பிள்ளைங்க எல்லாத்தையும் கவனிங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எல்லா விஷயம் தாண்டி என்னன்னா இதுக்கான போராட்டம் வந்து கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நான் இந்த வீடியோ என்ன சொன்னதோ அதான் கடைசி நடக்க போகுது. ஸோ ஓகே, கடைசியில் வந்து அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 5 lakh 10 lakh வந்து ஒரு ஒரு தொகையை வந்து குடும்பத்தை வந்து கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த விஷயம் முடிச்சிருவாங்க. சுஜித்துக்கு பின்னாடி மறந்த மர்மமான விஷயங்கள் வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு கேள்வி வந்து உங்கள் மனசில் இருக்கா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய், சி யூ ஆல்.